சுட்டகதை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வழக்கத்திற்கு மாறாக இன்று சென்னையில் நடைபெற்றது. குறுந்தகட்டின் பெரிய மாதிரிகளை வைத்தே வழக்கமாக இசை வெளியீட்டு விழா நடைபெறும் நிலையில், சுட்டகதை குழு இப்படத்தின் பாடல் ஒன்றிற்கு நடனக்குழு நடனமாட படத்தின் இசையை அறிமுகம் செய்தது. நாங்கள்லாம் போன ஜென்ரேஷன் ஃபில்ம் மேக்கர்ஸ். நாங்கள் பாட்டு ரெக்கார்ட் பண்ணதும் நான் வந்து அவதாரம் தேவதை வரைக்கும் நான் வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது காலையில் ரெக்கார்டிங் ஆரம்பித்தா 4 மணிக்கு சுட சுட கேசட் வந்துடும். அதுக்கப்புறம் மாறுதலே கிடையாது. இன்றைக்கி எப்போ வரும்னு தெரியல. படம் ஃபஸ்ட் காப்பி வந்தப்புறமும் மியூசிக் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லைவ் ரெக்கார்டிங்கில் வந்து அவர் சுபு சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் இந்த பேண்ட் வாசிக்கிறவங்க வந்து, அவங்க வந்து அந்த பாட்டு என்ன, அந்த கதை என்ன, அது மட்டுமே கிடையாது, தங்களுடைய இப்போ ஒரு அவங்க ஆடிக்கிட்டே பாடினாங்க இல்லைங்களா, அது வந்து வெறும் அவங்க இது கிடையாது, அந்த பாட்டோடு ஒன்றா போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைவ் நம்ம வந்து ஒவ்வொரு புது விஷயம் வந்தவுடனே உடனே பழைய விஷயத்தை அப்படியே குப்பை தொட்டில் போட்டுடுறோம். அது கிடையவே கிடையாது, வெள்ளைக்காரன் அது பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த இட்ஸ் குட் ஒரு ஒரு இளைஞர்கள் வந்து இந்த ஒரு பழைய விஷயம், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷத்துலேயே பழசான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திரும்பி கொண்டு வந்துருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃபார் யூ. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஆனால் அதை கம்ப்ளீட்டாக ஒரு காமெடி சென்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. அது பேர் தான் டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. கொலைகள் நடக்கும், அதுக்கான இது நடக்கும், பட் அதோட சோகம் அந்த ஆஸ்பெக்ட்ஸை டச் பண்ணாமல் அது ஒரு ஹியூமராகவே போகும். டார்க் ஹியூமர் ஜானர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, பட் இதை நான் ஒரு கம்பேரிசனாக சொல்லணும்னா கூட எனக்கு வந்து இந்த படம் மாதிரி அந்த படம் மாதிரி ரெஃபரன்ஸ் கூட சொல்ல முடியாது, ஏன்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் இந்த படம். சுட்ட கதைனா இது வந்து திருடின கதையோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுட்ட கதைனா இது ஷூட், சுட்ட அந்த கன் ஷாட், ஏன்னா நிறையா கன் ஷாட்ஸ், நிறையா மர்டர் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சுட்ட கதை அதுதான் இதோட கதை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம் என் மை கேரியர். சுட்ட கதை படத்தின் மூலமாக நான் ஒரு கதை நாயகனாக அறிமுகமாகிற படம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் என் கூட இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர்கள் நிறைய பேர் நடிக்கிறதுனால நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப முக்கியமாக என் கூட இப்போது வெங்கின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் முக்கியமான ரோல் பண்ணார் என் கூட பக்கத்தில், அவர் தான் இன்னொரு ஹீரோ. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இந்த படத்தில். ப்ளஸ் லக்ஷ்மி பிரியா அந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ போல்டான ஒரு பொண்ணை என் லைஃப்பில் நான் மீட் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு டேர் டெவில் ஸ்டன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸ்டோரி என்னென்னா, கோரமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரியான ஒரு இடம், அதில் இருக்கக்கூடிய ரியல் மனுஷங்க எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தில் மாட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ், இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ரிஃப்ட், இதுக்கு நடுவில் போகிற ரெண்டு போலீஸ்காரங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் இயற்கையிலே ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயத்தினால அவங்க எப்படி மாட்டுறாங்க, ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிரைம் ஸ்பாட்டில் மாட்டுவாங்க, அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ராஜ், ரெட் பிக்ஸ் நியூஸ்.